தொலைக்காட்சியுடன் இருக்கக்கூடிய உறவுகளை வணங்கி மகிழ்கிறேன். அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த பக்தி பனுவல்களிலே மிக முக்கியமான ஒரு பிரபந்தமாக கருதப்படுவது கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய பிரபந்தம். நாங்கள் எல்லோரும் அருணகிரிநாத பெருமானை அறிந்திருக்கிறோம். முருக வழிபாட்டாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய அருளாளராக நாங்கள் அருணகிரிநாத பெருமானை கருதலாம். திருவண்ணாமலையிலே தோன்றி, அதுவும் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே தோன்றி, வாழ்வியலிலே தன்னுடைய இளமைக்கால வாழ்வியலை சீர்படுத்த முடியாமல் பல விதமான தவறான பாதையிலே பயணித்து, அந்த பயணத்தின் வாயிலாக வாழ்வை வெறுத்து, இது மது மாது என்று சொல்லக்கூடிய அந்த போக வாழ்க்கையிலே ஈடுபட்டு, அந்த போக வாழ்க்கையினாலே நோய்வாய்ப்பட்டு, நோயின் பிடியிலே தன்னுடைய வாழ்வை வெறுத்து, கோபுரத்திலே திருவண்ணாமலை கோபுரத்திலே இருந்து குதித்து தற்கொலை செய்ய முற்பட்டவர் அருணகிரிநாதர். அவரை முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டு அவரை நல்வழிப்படுத்தி அவருடைய நாவிலே தன்னுடைய வேளாலே ஓம்காரத்தை எழுதி முத்தை தரு என்று சொல்லி அடியெடுத்து கொடுத்து அவரை திருப்புகழ் பாட வைத்தார் என்கிறதான செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த அருணகிரிநாத பெருமான் எங்களுடைய சமய குரவர்கள் போல, திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாச்சக பெருமானைப் போல பாரத தேசமெங்கும் பயணித்து அங்கங்கே இருக்கக்கூடிய தலங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எல்லாம் திருப்புகழ் பாடி சந்த தமிழாலே பாடி தொழுதவர். அதைவிட சிறப்பு என்ன என்று சொன்னால், திருஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எங்களுடைய ஈழவள் நாட்டில் இருக்கக்கூடிய தலங்களில் பாடினார்கள் என்றாலும் கூட திருக்கேதீஸ்வரத்தையும் திருக்கோணேஸ்வரத்தையும் பாடியிருக்கிறார்கள். அந்த பதிகங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த பாடிய போதும் கூட அவர்கள் ராமேஸ்வரத்திலே இருந்து கொண்டுதான் ஈழத்தில் இருக்கக்கூடிய தலங்களை பாடினார்கள் என்று கருத்திருக்கிறது. அப்படித்தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் எழுதியிருக்கிறார், பாடிய அருளியிருக்கிறார். என்றாலும் அருணகிரிநாத பெருமான் ஈழத்துக்கு வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய கதிர்காமஸ்தலத்துக்கு மேலே, கதிர்காமத்துக்கு மேலே 30க்கும் மேற்பட்ட திருப்புகழ்களை பாடியிருக்கிறார். திருக்கோணமலைக்கு திருப்புகள் இருக்கிறது. வடமராட்சியில் இருக்கக்கூடிய கந்தவனம் முருகன் கோவிலுக்கு திருப்புகள் இருக்கிறது. ஜாழ்ப்பாணாயன் பட்டினம் அருவிய பெருமாளே ஒரு திருப்புகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் இங்கே ஈழத்தில் இருக்கக்கூடிய முருகனாலயங்கள், ஈழத்தில் இருக்கக்கூடிய தலங்களை நோக்கி இங்கே வந்து இங்கே பாத ஜாத்திரையாகவோ ஏதோ ஒரு வகையில் பயணித்து இங்கே இருக்கக்கூடிய பெருமான்களை பாடியிருக்கிற ஒரு பெரிய அருளாளர் அருணகிரிநாத பெருமான். அப்படி அருணகிரிநாதருடைய பெருமை மிகச் சிறப்பானது. அவர் நிறைய அற்புதங்களை செய்தார் என்றும், நிறைவிலே கிளி வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கிளி ரூபமாக பெருமானுடைய தோளிலே போய் அமர்ந்து புக்தி பெற்றார் என்றும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையினுடைய வடிவமாக இன்றைக்கும் நல்லூர் பதியிலே அந்த நடக்கக்கூடிய அந்த ஆவணி மகோத்சவத்தில், ஆவணி பெருவிழாவில் ஒரு நாள் அருணகிரிநாதர் உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவம் சண்முக பெருமானுக்கு முன்னரில் கொண்டற அந்த உற்சவம் நடக்கிற போது அந்த கிளி ரூபமான அந்த விக்கிரகம் மேலே கோபுரத்தில் கிளிக்கோபுரம் என்று சொல்லி அந்த கோபுரத்தில் ஏற்றப்படுகிற காட்சியை பார்க்கலாம். அதுபோல் நல்லூரில் சண்முகநாத பெருமான் ஆறுமுக பெருமானுடைய சன்னிதிக்கு நேர் எதிராக பூங்காவுக்குள்ளே, பூஞ்சோலைக்குள்ளே அருணகிரிநாத பெருமானுக்கு ஒரு சிற்றாலயம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது பருத்தித்துறை வீதியிலே இந்த பக்கமாக அந்த அருணகிரிநாத பெருமானுடைய சிற்றாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நல்லூரிலே ஒரு அடியவருக்கு சிற்றாலயம் இருக்கிறது என்றால், அங்கே சண்டேஸ்வரருக்கு கூட சிற்றாலயம் கிடையாது, சண்டேஸ்வரருக்கு கூட தனி சன்னிதி கிடையாது நல்லூரில், அருணகிரிநாத பெருமானுக்கு இருக்கிறது. இப்படி நம் பெரியவர்களாலே மிகவும் போற்றப்படக்கூடிய பெரிய அருளாளர் அருணகிரிநாத பெருமான். அந்த அருணகிரிநாத பெருமான் நிறைய பிரபந்தங்களை பாடியிருக்கிறார். அவைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக சிந்திப்பதும் கற்பதும் போற்றுவதும் எங்களுக்கும் பேற்றையும் முருகனருளையும் கொடுக்கும் என்பது திண்ணமாக புலப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நன்றி.